ஹலோ மக்களே, மினவ நண்பன். இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ராட்சச பாறை பிடிச்ச வீடியோ தான். வீடியோ முழுசாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஏன் உங்களை காட்ட மாட்டேங்களான்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம தொழிலுக்கு கிளம்பியாச்சு, கிளம்பி தூண்டில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 5 மணி இருக்கும். எதுக்காக இவ்வளோ நேரமாக நாங்கள் கயிறு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, பொழுது அடையிறதுக்கு முன்னே கயிறு போட்டால் தான் பாறை மீன் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மெதப்புன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 தூண்டிலுக்கு ஒரு மெதப்பு வச்சு விடுவோம். இப்போ நாங்கள் வந்து அந்த மெதப்பை போட்டு தான், ஏதாவது தூண்டில் அத்துறச்சுன்னா அந்த மெதப்பை பிடிச்சி தான் அந்த தூண்டியில் வாங்குவோம். ஸோ அதனால தான் அந்த மெதப்பு போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாறை மீனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமான மீன், அதனால் வந்து தூண்டியில் வந்து மெதுவாக தான் வாங்கணும். இல்லாட்டி அந்த தூண்டியில் வந்து அத்துக்கிட்டு போயிடும், இல்லாட்டி அதை தூண்டியில் வளைச்சிட்டு போயிடும். ஸோ அதனால தான் மெதுவாக வாங்கிட்டுருக்கோம். வீடியோ பாருங்கள். இந்த பாறை மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸுங்கிறனால ஒருத்தரால் தூக்க முடியாது, அதனால தான் 2 பேர் சேர்ந்து பிடிச்சோம். இந்த பாறை மீன் பார்த்துட்டிங்கன்னா வந்து இது வந்து தூண்டிலுக்கு வரிசையாக வரும். ஒரு பாறை மீனுன்னு வராது, வந்தால் 4 பாறை மீன், 5 பாறை மீன் அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி தான் வந்துச்சு இன்றைக்கி. வீடியோ முழுசாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சகப்பு மீனுன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னாரி மீன் ஒன்று வந்திருக்கும், அது வந்து வீடியோ லாஸ்டில் இருக்குது. மேலும் இது போல் வீடியோ பார்க்குறக்கு மீனவ நண்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.